சமாதானத்திற்கு அழைப்பு. சமாதானமாயிருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவ சமாதானத்தை நாடாததால் அநேக குடும்பங்களில் சமாதானம் இருப்பதில்லை. கணவனும் மனைவியும் கீரியும் பாம்பு போல இருக்கிறார்கள். வீட்டிற்குள் நுழைந்தாலே எரிச்சலின் ஆவி அவர்களை பற்றி பிடிக்கிறதை காண முடிகிறது. சண்டை சச்சரவுகளையும் உரத்த சத்தத்தில் பேசப்படும் கீழ்த்தரமான வார்த்தைகளையுமே இக்குடும்பங்களில் பார்க்க முடிகிறது. வீணான சந்தேகங்களால் இக்குடும்பங்கள் தள்ளாடுகிறதை பார்க்கிறோம். நான் உங்களை சமாதானத்திற்கு அழைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்வதை ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டும். தேவன் தருகிற சமாதானம் எத்தனை அருமையானது! அது அமர்ந்த தண்ணீரை போன்று இனிமையானது. கர்த்தர் சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27. உங்களை அழைக்கிற தேவன் சமாதான கர்த்தர். அவருடைய நாமங்களில் ஒன்று சமாதான பிரபு என்று வேதம் சொல்லுகிறது. எசாயா 9:6. தேவன் உங்களை அழைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் தராமல் இருப்பாரோ? உங்களுடைய வாழ்க்கையில் வீசுகிற புயலையும் கொந்தளிக்கிற கடலையும் அதட்டி அமைதல் படுத்தாமல் இருப்பாரோ? அவர் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருவது நிச்சயம். சமாதான கட்டில் ஒருமனப்பாட்டை காத்துக் கொள்ளுதலில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். எப்போதும் நீங்கள் ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக இருந்தால் ஜீவனும் சமாதானமும் உள்ளவர்களாக இருப்பீர்கள். ரோமர் 8:6. வேதம் சொல்லுகிறது, கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். ரோமர் 12:18. கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போதானாலும் சரி, பரிசுத்தவான்கள் ஆசீர்வதிக்கும் போதானாலும் சரி, சமாதானத்தை கூறியே ஆசீர்வதிப்பதை பார்க்கிறோம். ஒரு வீட்டிற்குள் நுழையும் போது அந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துங்கள். லூக்கா 10:5 என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு நிருபத்திலும் சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக என்றும், உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்றும், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக என்றும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். ரோமர் 15:33, 2 கொரிந்தியர் 1:2 மற்றும் 1 தெசலோனிக்கேயர் 5:23. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய சமாதானத்திற்கு விரோதமாக சத்துரு எழும்பி வரும்போது உங்களை அழைத்த சமாதான பிரபுவை நோக்கி பாருங்கள். அவரிடத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை நிரப்பும்.